மாணவர்களே அன்பு வணக்கம் நாங்கள் என்று பார்க்க உள்ளோம் தரம் ஏழின் இருபத்தேழாவது அழகான அளவிடை படங்கள் பாருங்கள் மாணவர்களே அளவிடை படங்கள் எனும் போது நீங்கள் என்ன அறிந்து கொண்டுள்ளீர்கள் எந்த ஒரு உருவையின் நாங்கள் அதே உருவத்தில் எங்களுடைய அபியாச குப்பிகளில் வரைந்து கொள்ள முடியாது உதாரணமாக உங்கள் பேனை என்னும் போது பேனையின் படத்தை வரையுங்கள் என்னும் போது நீங்கள் வரைந்து விடுவீர்கள் ஆனால் உங்கள் வீட்டின் படத்தை வரையுங்கள் அல்லது உங்கள் காணியின் வரை படத்தை வரைந்து கொள்ளுங்கள் அல்லது இலங்கையின் வரைபடத்தை வரைந்து கொள்ளுங்கள் போது நீங்கள் என்ன செய்வீர்கள் அதே போன்றதோர் உருவத்தை சிறியதாகி வரைந்து கொள்வீர்கள் இவைதான் அளவிடைப்படங்கள் எனப்படும் அளவிடப்படம் போது அந்த பருமனில் ஒன்றில் பெரிதாகவோ அல்லது சிறிதாக்கியோ மற்றபடி அந்த வடிவத்தில் மாற்றமின்றி நாங்கள் வரைவதுதான் மாணவர்களே அளவிட படம் ஏனெனில் உண்மையான பருமனை கொண்டு எங்களால் அந்த படத்தினை வரையாத முடத்து நாங்கள் ஒரு பொருத்தமான அளவிடையை தெரிவு செய்து அந்த படத்தினை வரைகிறோம் அது எவ்வாறு தெரிவு செய்வது எப்படி வரைவது தொடர்பானதுதான் எங்களுடைய இந்த அளவிடை படங்கள் இப்பாடத்தை கற்பதன் மூலம் நீங்கள் மாணவர்களே அளவிட படங்களை அறிந்து கொள்வதற்கும் ஓர் அளவிடையை வெவ்வேறு விதங்களில் எழுதி காட்டவும் அளவிட படங்களை வரைவதற்கும் அளவிட படங்களில் இருந்து உண்மையான அளவுகளை கணிப்பதற்கும் தேவையான ஆற்றல்களை பெற்று கொள்ளுவீர்கள் ஆகவே மாணவர்களை முதலில் நீங்கள் அளவிட படங்கள் போது நீங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்வீர்கள் அடுத்து அளவிடையை வெவ்வேறு விதங்களில் நீங்கள் எழுதுவீர்கள் அளவிட கேட்ப படங்களை வரைவதற்கும் அந்த அளவிட படத்தில் உள்ள அளவுகளில் உண்மையான அளவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஆகவே நாங்கள் பாடத்திற்குள் செல்லுவோமா இங்கே பாருங்கள் ஒரு வீட்டின் தளப்பரப்பின் அளவிடப்படம் ஒரு உரு உரு சிறிதாக்கி வரையப்பட்டுள்ளது பாருங்கள் ஏனெனில் வீட்டின் அளவிடப்படத்தை அவ்வாறு வீட்டின் படத்தை அவ்வாறு எங்களால் வரைந்து கொள்ள முடியாத நாங்கள் அதனை என்ன செய்துள்ளோம் உரு சிறிதாக்கி வரைந்துள்ளோம் அதே போல் இலங்கையின் தேசப்படமானது அளவு சிறிதாக்கி இங்கே வரையப்பட்டுள்ளது பாருங்கள் இலங்கையின் தேசப்படத்தை நாங்கள் இலங்கையின் அளவிற்கு வரைய முடியாது நாங்கள் அதை சிறிதாக்கி வரைந்துள்ளோம் அதே போல் பாருங்கள் ஒரு இரத்த நாளத்தின் குறுக்குவெட்டின் அளவு பெரிதாக்கி வரையப்பட்டுள்ளது என் இரத்த நாளங்கள் மிகச் சிறியவை ஆகிய அவற்றினை நாங்கள் வரையும் போது கண்ணுக்கு தெரியாதவற்றை வரையும் போது அங்கு உரு பெரிதாக்கி வரைவோம் இங்கே உரு சிறிதாக்கி வரைகிறோம் ஆகவே அளவிடை படங்கள் எனும் போது நாங்கள் உருவை சிறிதாக்கலாம் அல்லது உரு பெரிதாக்கி வரைய முடியும் இந்த இரண்டு விதமத்தையும் நாங்கள் கூறுவோம் அளவிடை படங்கள் என கூறுவோம் மாணவர்களே பார்ப்போமா பெரிய உருக்களை சிறிதாக்கி வரையக்கூடிய மூன்று சந்தர்ப்பங்களை கூறுக பெரிய உருக்களை நாங்கள் சிறிதாக்கி வரைகிற சந்தர்ப்பங்கள் சொல்லுங்கள் உலக படம் வரைதல் உலகப்படம் அடுத்து காணியின் வரைபடம் காணியின் வரைபடம் அடுத்து கட்டடத்தின் வரைபடம் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிதும் நாங்கள் பயன்படுத்துவது இவற்றைத்தான் நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் காணியின் வரைபடம் கட்டடத்தின் வரைபடம் உலக படங்கள் இலக இலங்கை படங்கள் போன்றவை வந்து உருது சிறிதாக்கி வரையப்பட்டுள்ளவை இவை வந்து அளவுடைக்கேற்ப வரையப்பட்டுள்ளவை அதே போல் உரு பெரிதாக்கியும் சிலவற்றை நாங்கள் பார்த்துள்ளோம் பார்ப்போம் சிறிய உருக்களை பெரிதாக்கி வரைய வேண்டிய மூன்று சந்தர்ப்பங்களை எழுதுக ஏற்கனவே நாங்கள் வந்து இரத்த நாளங்களை பற்றி பார்த்துள்ளோம் பாருங்கள் அந்த தாவரக்கலங்கள் கலங்கள் விலங்கு கலங்கள் என்பவற்றினை நாங்கள் உரு பெரிதாக்கி வரைய வேண்டியது உள்ளது அடுத்த எங்கள் கண்ணுக்கு தெரியாத நுண்ணங்கிகள் என்பவற்றையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் ஒரு பெரிதாக்கித்தான் நாங்கள் வரைந்து காண்கிறோம் பாருங்கள் நுண்ணங்கிகள் தாவரக்கலம் அடுத்து பாருங்கள் கலம் அடுத்து பாருங்கள் குருதி குருதியின் மாதிரிகள் எல்லாம் குருதி சிறுதட்டுக்கள் அடுத்தது என்ன பாருங்கள் அவ்வாறானவை எல்லாவற்றினையும் நாங்கள் மிக இலகுவாக உருப்பெருக்கித்தான் நாங்கள் காண்கின்றோம் ஆக உருப்பெருக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இவைகள் பாருங்கள் மாணவர்களே உண்மையான வடிவத்தில் உள்ள சகல அளவுகளையும் ஒரே விகிதத்தில் சிறிதாக்கி அல்லது பெரிதாக்கி வரையப்படும் உருவின் வடிவமானது உண்மையான வடிவத்தின் வடிவிலேயே காணப்படும் அளவு மாத்திரம் வேறுபடும் இவை அளவிடை படங்கள் எனப்படும் நாங்கள் பொருத்தமான அளவிடைக்கேற்ப நாங்கள் உரு பெரிதாக்குவோம் அல்லது உருவை சிறிதாக்கி வரைந்து கொள்வோம் மாணவர்களே இவை ஏற்றத்தான் நாங்கள் கூற முடியும் அளவிடை படங்கள் என கூற முடியும் உங்களுக்கு இப்போது தெளிவாகிறதா மேலும் பார்ப்போமா மாணவர்களே இங்கே பாருங்கள் ஏ என்னும் உருவிற்கு சமனான உரு பி ஆகும் பாருங்கள் இரண்டும் பருமனில் சமனானது பாருங்கள் இங்கே ஏ எனும் உருவானது நான்கு கட்டங்கள் கொண்டு வரையப்பட்டுள்ளது பாருங்கள் அடுத்து பாருங்கள் பி எனும் உருவக் கவனியங்கள் இதுவும் இங்கே நான்கு கட்டங்கள் ஏற்கு சம அளவில் இங்கே பியும் வரையப்பட்டுள்ளது மாணவர்களே பாருங்கள் அடுத்து பாருங்கள் சி சி பாருங்கள் இங்கே நீளம் நான்கு அலகுகள் எனும் போது இங்கே நான்கும் நான்கும் எட்டு அலகுகள் ஆகவே இரு மடங்கு பெரிதாக இங்கே சி ஆனது வரையப்பட்டுள்ளது பாருங்கள் சி ஆனது இரு மடங்கு பெரிதாக வரையப்பட்டுள்ளது அடுத்து பாருங்கள் மாணவர்களே டி ஆனது அரை மடங்கு பாருங்கள் இது நான்கு அலகுகள் எனும் போது இது இரு அலகுகள் ஒரு அலகுகள் பாருங்கள் ஆகவே இவை நாங்கள் கூறுவோம் ஏ இக்கு அளவிடைகளாக வரைந்துள்ள ஒரே வடிவில் உள்ளன ஆனால் பருமன்கள் மாத்திரம் வித்தியாசப்பட்டுள்ளன பாருங்கள் ஏ என்னும் உருவிற்கு சமனான அளவிட பாருங்கள் நான்கு நான்கு இரண்டு இரண்டு எனும் அளவுடையில் அப்ப ஏயும் பி சமனான உரு ஆகும் ஏக்கு பி சமன் ஏய போல சி ஆனது இரு மடங்கு நிலம் பாருங்கள் இங்கே நான்கு அலகுகள் இங்கே நான்கு நான்கும் எட்டு அழகு இங்கேயும் எட்டு அழகு இங்கே இரண்டு அழகம் அங்கே நான்கு அலகு இரண்டு நான்கு இரண்டு நான்கு என்றவாறு இரு மடங்கு உரு டி ஆனது இன் அரை மடங்காக உள்ளது பாருங்கள் டி நீளம் இரண்டு இரண்டு அலகுகள் இங்கே நான்கு அலகு நான்கின் அரைவாசி இரண்டு ஆக பாருங்கள் இந்த இன் போன்ற ஒத்த வடிவங்கள் பி சி டி என்பன இங்கே பி ஆனது அதன் சம அளவிலும் சி இரு மடங்காகவும் டி ஆனது அரை மடங்காகவும் வரையப்பட்டுள்ளது தெளிவாக இருக்கிறதா மாணவர்களே பாருங்கள் மேலே உள்ள உருக்கள் அனைத்தும் அளவீடுகளுக்கு அமைய வரையப்பட்டுள்ளதால் அவை அளவிட படங்கள் எனப்படும் பாருங்கள் நாங்கள் ஒரு பெருக்கலமாகவும் வரைந்துள்ளோம் உருவை சிறுத்தும் வரைந்துள்ளோம் ஆகவே இவை அளவிடை படங்கள் ஆகும் மாணவர்களே மேலும் பார்ப்போமா பார்ப்போம் இப்போது அளவிடை இப்போது பாருங்கள் ஏபி சமன் இருபது மீட்டர் எனும் நீளத்தை கடதாசியில் வரைய முடியுமா இருபது மீட்டர் நீளத்தை நாங்கள் கடதாசியில் வரைய முடியுமா இல்லை ஏன் மாணவர்களே எங்களுடைய கடதாசியே பதினைந்து இருபது சென்டிமீட்டர் அல்ல அல்லது பெரிய நீளமாக ஒரு முப்பது முப்பத்தி சென்டிமீட்டர் வர முடியும் ஆனால் இருபது மீட்டர் வரைய முடியுமா இல்லை அதனை வரைவதற்கான பொருத்தமான முறை என்ன அளவிடைக்கு வரைதல் அதன் அளவிடைக்கு வரைதல் அல்லது அளவிடை படம் இதற்கு எவ்வாறு நாங்கள் அளவடியை மேற்கொள்ள முடியும் பாருங்கள் இப்போது ஐந்து மீட்டருக்கு பதிலாக நாங்கள் ஒரு சென்டிமீட்டர் என தெரிவு செய்தோம் எனில் அளவடை அளவடியை நாங்கள் எடுக்க முடியும் உங்களது வினாக்களில் அளவடியை தருவார்கள் அல்லது நீங்கள் பொருத்தமான அளவடியை பெற்றுக்கொள்ள முடியும் அதை பற்றி நாங்கள் அடுத்து பார்க்கவுள்ளோம் இப்போது நாங்கள் பாருங்கள் ஐந்து மீட்டரால் நாங்கள் ஒரு சென்டிமீட்டரை குறித்தோமெனில் பாருங்கள் மிக இலகுவாக ஒரு சென்டிமீட்டரானது ஐந்து மீட்டரை குறிக்கின்றது பாருங்கள் ஒரு சென்டிமீட்டர் ஐந்து மீட்டர் ஏனின் இந்த இருபது மீட்டரையும் எவ்வாறு குறிக்கலாம் போல எத்தனை மடங்கு இருபது இருபதின் கீழ் ஐந்து நான்கு ஐந்து மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் இருபது மீட்டர் ஐ நான்கு இருபது ஆகவே எத்தனை சென்டிமீட்டர் நான்கு சென்டிமீட்டர் நீளமான கோட்டினை நாம் வரைந்தால் போதுமானது பாருங்கள் இருபது மீட்டர் கோட்டிற்கு பதிலாக நான்கு சென்டிமீட்டர் நீளமான கோட்டை எங்களால் வரைய முடியும் இதற்காக நாங்கள் என்ன செய்துள்ளோம் அளவிடையை மாற்றியுள்ளோம் அளவிடைக்கு மாற்றியுள்ளோம் எவ்வாறு அளவிடைக்கு மாற்றியுள்ளோம் ஒரு சென்டிமீட்டர் ஆனது ஐந்து மீட்டரை குறிக்கும் வகையில் நாங்கள் அளவிடையை வரைந்துள்ளோம் அப்ப ஐந்து மீட்டர் நீளமான கோடை நின்று அது ஒரு சென்டிமீட்டர் இருபது மீட்டர் ஆனது ஐந்தின் நான்கு மடங்காகியால் நான்கு சென்டிமீட்டர் நீளமான கோட்டினை வரைந்துள்ளோம் இது அளவிடைப்படம் எனப்படும் சரியமானவர்களே விளங்குகின்றதா இது தொடர்பான உதாரணங்களை பார்ப்போமா பார்ப்போம் மாணவர்களே கீழே உள்ள அளவீட்டை விகிதம் ஒன்றாக எழுதுக நாங்கள் அளவிடைய நாங்கள் இப்போது விகிதமாக எழுதப் போகிறோம் பார்ப்போம் ஒரு சென்டிமீட்டரினால் ஐந்து மீட்டரை குறிக்கின்றோம் ஒரு சென்டிமீட்டரினால் ஐந்து மீட்டரை குறிக்கின்றோம் இப்போது பாருங்கள் விகிதமாக எழுத வேண்டுமெனில் ஒரே அலகில் எழுதப்படுதல் வேண்டும் இங்கே பாருங்கள் நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் ஆகவே எங்களுக்கு தெரியும் ஒரு மீட்டரில் நூறு சென்டிமீட்டர் உண்டு பாருங்கள் உண்டு சென்டிமீட்டர் மாற்றுவது இலகு ஆகவே பாருங்கள் ஐந்து மீட்டர் எனும் போது அங்கே ஐநூறு சென்டிமீட்டரை குறைக்கும் ஆகவே ஒரு சென்டிமீட்டர் ஆனது அஞ்சூறு சென்டிமீட்டரை குறைக்கின்றது ஆகவே ஒரு சென்டிமீட்டர் அஞ்சூறு மீட்டரை குறிக்குமாயினை விகிதமாக எழுதலாம் ஒன்று ஐநூறுக்கு பாருங்கள் ஒரே தான் நாங்கள் அவற்றினை விகிதமாக எழுத முடியும் அளவுடையை விகிதம் ஒன்றாக நாம் எழுத முடியும் பாருங்கள் அப்ப அளவுடைய வகை குறிக்கும் ஒரு முறை வந்து விகிதமாக எழுதலாம் பாருங்கள் ஐந்து சென் ஒரு சென்டிமீட்டர் ஐந்து மீட்டரை குறிக்கும் என்பது நாங்கள் வளமையாக வசனத்தில் கூறுவது சொற்களில் எழுதுவது அதை நாங்கள் விகிதமாக மிக இலகுவாக எழுதும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் இரண்டுமே ஒரே அலகுகளாக இருத்தல் வேண்டும் ஏனெனில் ஒரே அலகுகளுக்கு தான் நாங்கள் ஒரே கணியங்கள் ஒரே அலகுகளை கொண்ட கணியங்களுக்கு விகிதமாக எழுத முடியும் பாருங்கள் மிக இலகுவாக நாங்கள் இதனை எழுதியுள்ளோம் மேலும் உதாரணங்களை பார்ப்போம் பாருங்கள் கீழே தரப்பட்டுள்ள அளவிடைகளை விகிதங்களாக எழுதுங்கள் பாருங்கள் இப்போது முதலாவது வினா ஒரு சென்டிமீட்டரினால் மூன்று மீட்டர் மூன்று மீட்டர் போது எத்தனை சென்டிமீட்டர் முன்னூறு சென்டிமீட்டர் ஆகவே ஒரு சென்டிமீட்டரினால் முன்னூறு சென்டிமீட்டர் போது இதன் விகிதம் ஒன்று முன்னூறு ஏனெனில் ஒரு ஆனது நூறு சென்டிமீட்டர் ஆகவே மூன்று மீட்டரும் முன்னூறு சென்டிமீட்டர் சரியமானவர்களே பாருங்கள் அடுத்து ஒரு சென்டிமீட்டர் ஏழு மீட்டர் ஏழு மீட்டர் என்பது சென்டிமீட்டர் எழுநூறு சென்டிமீட்டர் ஆகவே ஒன்று எழுநூறுக்கு பாருங்கள் மிகுவாக அடுத்து ஒரு சென்டிமீட்டரினால் ஒன்று தசம் ஐந்து மீட்டர் ஒன்று தசம் ஐந்து மீட்டர் என எத்தனை சென்டிமீட்டர் ஒன்று தசம் ஐந்து தர நூறு நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் மாணவர்களே ஆகவே விகிதம் ஒன்று நூற்றி ஐம்பதுக்கு மிக இலகுவாக நாங்கள் இந்த அளவடியை விகிதமாக எழுதுகிறோம் அடுத்து கூறுங்கள் ஒரு சென்டிமீட்டர் நாள் இருபத்தைந்து மீட்டர் ஒரு மீட்டர் நூறு ஆகவே இருபத்தைந்து மீட்டரும் இரண்டாயிரத்தி அஞ்சூறு சென்டிமீட்டர் ஆகவே ஒன்று இரண்டாயிரத்தி அஞ்சூறுக்கு பாருங்கள் மிக இலகுவாக நாங்கள் இப்போது அளவிடைகளை விகிதங்களாக எவ்வாறு எழுதலாம் என பார்த்துள்ளோம் பார்ப்போம் மாணவர்களே மேலும் பார்ப்போம் மூன்று சென்டிமீட்டரினால் தொள்ளாயிரம் சென்டிமீட்டர் அது பாருங்கள் மூன்று சென்டிமீட்டரினால் தொள்ளாயிரம் சென்டிமீட்டரில் இரண்டுமே ஒரே அலகுகள் ஆகவே எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் பாருங்கள் இப்போது மூன்று சென்டிமீட்டர் அளவிடையை விகிதமாக எழுதும் போது ஓரளகுக்கு எழுதுவோம் நாங்கள் ஆகவே மூன்று என்னும் போது ஒன்றாக மூன்று மடங்கு மூன்று சென்டிமீட்டர் தொள்ளாயிரம் சென்டிமீட்டரை குறிக்கும் எனில் ஒரு சென்டிமீட்டருக்கு காண நாங்கள் மூன்றினால் வகுப்போம் வகுங்கள் மாணவர்களை பாருங்கள் ஒரு சென்டிமீட்டர் முன்னூறு சென்டிமீட்டரை குறிக்கின்றது ஒரு சென்டிமீட்டர் முன்னூறு சென்டிமீட்டரை குறித்தால் விகிதம் ஒன்று முன்னூறுக்கு பாருங்கள் மிக இலகுவாக நாங்கள் ஓரலகுக்கு கண்டதனை நாங்கள் விகிதமாக எழுதியுள்ளோம் அடுத்து மாணவர்களை பாருங்கள் பதினோரு சென்டிமீட்டர் முன்னூற்றி முப்பது சென்டிமீட்டர் ஆகவே பாருங்கள் ஒரு சென்டிமீட்டர் காண நாங்கள் முன்னூற்றி முப்பதினை பதினொன்றால் வகுப்போம் ஆகவே முப்பது சென்டிமீட்டர் ஆகவே ஒன்று முப்பதிற்கு ஒன்று முப்பதிற்கு பாருங்கள் மிக இலகுவாக நாங்கள் இதனை கண்டுள்ளோம் மேலும் பார்ப்போம் அவினாக்களை இங்கே கவனியுங்கள் கீழே தரப்பட்டுள்ள விகிதங்களை அளவீடுகளாக அம்புக்குறியை பயன்படுத்தி எழுதப் போகிறோம் இப்போது நாங்கள் ஏற்கனவே நாங்கள் அம்புக்குறிகளாக தந்த விகிதங்களை நாங்கள் அளவீடுகளை நாங்கள் விகிதங்களாக எழுதினோம் இப்போது விகிதங்களாக தரப்பட்டுள்ளன அவற்றினை நாம் எவ்வாறு தொடர்பு படுத்தலாம் என பார்ப்போம் பாருங்கள் விகிதம் ஒன்று அஞ்சூறுக்கு ஒன்று அஞ்சூறுக்கு என்னின் மாணவர்களே ஒரு சென்டிமீட்டரால் சென்டிமீட்டர் குறைக்கப்படும் ஐந்து மீட்டர் மீட்டர் ஆகவே சென்டிமீட்டரினால் ஏன் நூறு சென்டிமீட்டர் எனும் போது ஒரு மீட்டர் ஆகவே அஞ்சூறு சென்டிமீட்டர் போது ஐந்து மீட்டர் குறைக்கப்படும் சரியானவர்களே பாருங்கள் இப்போது விகிதம் ஒன்று முன்னூறுக்கு என்னும் போது ஒரு சென்டிமீட்டரினால் முன்னூறு சென்டிமீட்டர் முன்னூறு சென்டிமீட்டர் என்பது மூன்று மீட்டர் பாருங்கள் மிக இலகுவாக நாங்கள் இதனை குறித்துள்ளோம் இங்கே கவனியுங்கள் ஒன்று எழுநூறுக்கு என்று வரும்போது எழுநூறு சென்டிமீட்டர் நூறின் ஏழு மடங்கு ஆகவே ஏழு மீட்டர் ஒரு சென்டிமீட்டரினால் ஏழு மீட்டர் குறிக்கப்படும் அடுத்து பாருங்கள் விகிதம் ஒன்று ஆயிரத்துக்கு எனும்போது ஒரு சென்டிமீட்டரினால் ஆயிரம் சென்டிமீட்டர் மாணவர்களே ஆயிரம் சென்டிமீட்டரின் நாங்கள் நூறினால் வகுப்போம் ஆகவே அதனை மீட்டருக்கு மாற்ற முடியும் ஆகவே ஒரு சென்டிமீட்டரினால் ஆயிரத்தின் நூறு பத்து மீட்டர் பாருங்கள் மிக இலகுவாக நாங்கள் இந்த விகிதத்தில் உள்ளவற்றினை நாங்கள் அம்புக்குறி மூலம் இந்த தொடர்பு படுத்தியுள்ளோம் சரியானவர்களே பாருங்கள் இந்த நான்கு வினாக்களையும் பாருங்கள் அடுத்து இங்கே பாருங்கள் விகிதம் ஒன்று ஐந்தாயிரத்திற்கு பாருங்கள் ஒன்று ஐந்தாயிரத்துக்கு என்னும் போது ஐந்தாயிரம் சென்டிமீட்டர் ஆகவே பாருங்கள் ஐந்தாயிரம் சென்டிமீட்டரை நாங்கள் மீட்டருக்கு மாற்றுவது இலகு நூறினால் வகுப்போம் ஆகவே இரண்டு பூச்சியங்களை நீக்கினோம் எனில் ஒரு சென்டிமீட்டரினால் மீட்டர் குறிக்கப்படுகிறது பாருங்கள் மிக இலகுவாக நாங்கள் இப்போது மீட்டர் மற்றும் சென்டிமீட்டருக்கு இடையிலான தொடர்பை நாங்கள் கண்டுள்ளோம் ஒன்று எனின் ஒரு சென்டிமீட்டரினால் ஐம்பது மீட்டர் குறிக்கப்படுகிறது அதாவது ஐம்பது மீட்டரை நாங்கள் குறிப்பதற்கு ஒரு சென்டிமீட்டரினை பயன்படுத்துகிறோம் பார்ப்பு மாணவர்களே அடுத்து பாருங்கள் ஆறாவது வினா ஒன்று ஐம்பதாயிரத்துக்கு என்னும்போது இந்த ஐம்பதாயிரத்துக்கு எனும் போது பாருங்கள் ஐம்பதாயிரம் சென்டிமீட்டர்கள் அதாவது ஐம்பதாயிரத்தின் கீழ் நூறு சென்டிமீட்டர் சுருக்கினோமெனில் ஒரு சென்டிமீட்டரினால் ஐநூறு மீட்டர் ஒரு கிலோமீட்டர் எத்தனை மீட்டர் ஆயிரம் அப்ப ஐநூறு அரை கிலோமீட்டர் எனவும் நீங்கள் எழுதிக்கொள்ள கொள்ள முடியும் பாருங்க அஞ்சூறு மீட்டர் எனும் போது போதுமானது அல்லது ஒரு சென்டிமீட்டரினால் அரை கிலோமீட்டர் அல்லது பூஜ்யம் தசம் ஐந்து கிலோமீட்டர் எனவும் எழுத முடியும் பாருங்கள் இப்போது நாங்கள் அளவிடை விகிதமாக தரும்போது போது அதனை நாங்கள் இந்த அம்புக்குறி மூலம் தொடர்பு சரியா மாணவர்களே மேலும் பயிற்சிகளை பார்ப்போம் மாணவர்களே ஐந்து சென்டிமீட்டரினால் இரண்டாயிரத்தி ஐநூறு சென்டிமீட்டர் குறிப்பிடப்படுகின்றது இதனை ஒரு அளவடியாக எழுதி விகிதம் ஒன்றாக காட்டுக பாருங்கள் ஐந்து சென்டிமீட்டரினால் இரண்டாயிரத்தி ஐநூறு சென்டிமீட்டர் குறிப்பிடப்படுகிறது ஏனே நாங்கள் இப்போது பார்ப்போம் ஒரு சென்டிமீட்டரின் எனும் போது முதலில் ஐந்து நாள் வகுப்போம் இரண்டாயிரத்தி அஞ்சூறு சென்டிமீட்டரினையும் இணையும் ஐந்து நாள் வகுக்கும் போது ஐயஞ்சு இருபத்தைந்து ஆகவே ஐநூறு சென்டிமீட்டர் ஐநூறு சென்டிமீட்டர் ஆகவே ஒரு சென்டிமீட்டரினால் ஐநூறு சென்டிமீட்டர் வகை குறிக்கப்படுது அதன் விகிதம் ஒன்று அஞ்சூறுக்கு பாருங்கள் மிக இலகுவாக எழுதியுள்ளோம் பாருங்கள் ஐந்து சென்டிமீட்டரின்னால் இரண்டாயிரத்தி ஐநூறு சென்டிமீட்டர் என சென்டிமீட்டரினால் எவ்வளவு ஆகவே என்ன செய்யணும் ஐந்தினால் இருபுறமும் வகுத்தோம் வகுக்கும் போது பாருங்கள் இரண்டாயிரத்தி அஞ்சூறுக்குள் ஐந்து அஞ்சூறு முறை ஆகவே ஒரு சென்டிமீட்டரினால் அஞ்சூறு சென்டிமீட்டர் ஆகவே அது ஒன்று அஞ்சூறுக்கு ஆகும் சரியா மாணவர்களே அடுத்த வினாவுக்கு செல்லுவோமா இங்கே பாருங்கள் ஏழு சென்டிமீட்டரினால் முன்னூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் வகை குறிக்கப்படுகின்றது ஆகவே பாருங்கள் ஏழு சென்டிமீட்டரினால் முன்னூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டரினால் ஆகவே ஒரு சென்டிமீட்டரினால் காண்பதற்கு நாங்கள் ஏழினால் வகுப்போம் ஏழு ஐந்து முப்பத்தி ஐந்து ஐம்பது சென்டிமீட்டர் ஆகிய ஒரு சென்டிமீட்டரினால் ஐம்பது சென்டிமீட்டர் எனின் ஒன்று ஐம்பதுக்கு எவ்வளவு ஒன்று ஐம்பதுக்கு மாணவர்களே சரியா மாணவர்களை பாருங்கள் நாங்கள் மிகவும் ஒன்றுக்கு எவ்வளவு என்பதை நாங்கள் எழுதியுள்ளோம் ஒன்று ஐம்பதுக்கு பார்ப்போமா அடுத்த வினாவுக்கு செல்லுவோம் எட்டாவது வினாவுக்கு வாருங்கள் நான்கு சென்டிமீட்டரினால் எண்பது மில்லி மீட்டர் வகை குறிக்கப்படுகிறது இதனை ஒரு அளவடியாக எழுதி விகிதம் ஒன்றாக காட்டுக நான்கு சென்டிமீட்டரினால் எண்பது மில்லி மீட்டர் எண்பது மில்லி மீட்டர் போது அதனை எவ்வாறு எழுதலாம் எட்டு சென்டிமீட்டர் ஏன் மாணவர்களே பத்து மில்லி மீட்டர் ஒரு சென்டிமீட்டரை வகை குறிக்கும் ஆகவே எண்பது மில்லி மீட்டரும் எட்டு சென்டிமீட்டர் ஆகும் பேரங்கள் இப்போது நான்கு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் வகை குறித்தால் ஒரு சென்டிமீட்டர் ஆகவே இருபுறமும் நாங்கள் நான்கால் வகுப்போம் ஒரு சென்டிமீட்டரினால் இரண்டு சென்டிமீட்டர் ஆகவே பாருங்கள் இதனை விகிதமாக எழுதலாம் ஒரு சென்டிமீட்டர் வகை குறிப்பது இரண்டு சென்டிமீட்டர் இதன் விகிதம் ஒன்று இரண்டிற்கு எவ்வளவு ஒன்று இரண்டிற்கு மிக இலகுவான ஒரு விகிதம் இது மாணவர்களை நாங்கள் மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் அளவிடைக்கு மாற்றியுள்ளோம் பார்ப்போமா மேலும் பார்ப்போம் மாணவர்களே ஒரு சென்டிமீட்டரினால் பூஜ்யம் தசம் இரண்டு சென்டிமீட்டர் இந்த அளவுடைய பாருங்கள் அங்கே தசமமாக உள்ளது இந்த பூஜ்யம் தசம் இரண்டினை நாங்கள் ஐந்து நாள் பெருக்கும் போது அங்கே முழுவன் கிடைக்கும் பாருங்கள் இப்போது பூஜ்ஜியம் தசம் இரண்டு சென்டிமீட்டரினை ஐந்து நாள் பெருக்குவோம் ஆக ஐயொன்று ஐந்து இது இரண்டு பத்து ஒன்று தசம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் பாருங்கள் ஐந்து சென்டிமீட்டரினால் ஒரு சென்டிமீட்டர் வகை குறிக்கப்படுகிறது அது பாருங்கள் ஐந்து ஒன்றுக்கு என்றவாறு இந்த விகிதம் அமையும் பாருங்கள் இதை நாங்கள் வேறொரு முறை மூலம் செய்வோம் பாருங்கள் ஒரு சென்டிமீட்டரினால் பூஜ்ஜியம் தசம் இரண்டு சென்டிமீட்டர் ஆகவே என்ன செய்வோம் மாணவர்களே இங்கு தசமத்தை நீக்குவதற்கு பத்தால் பெருக்குவோம் பத்து சென்டிமீட்டரினால் இரண்டு சென்டிமீட்டர் அவை பாருங்கள் ஒன் ஓரளவு அதாவது விகிதத்தின் ஒரு பகுதி ஓரளகாக இருத்தல் வேண்டும் இதுபுற முன் நாங்கள் இரண்டினால் வகுத்தோம் எனில் ஐந்து சென்டிமீட்டர் வகை குறிப்பது ஒரு சென்டிமீட்டரை இது ஐந்து ஒன்றுக்கு என எழுதப்படும் இதுதான் மாணவர்களை நாங்கள் உருப்பெருக்கம் செய்யும் போது பயன்படுத்துவோம் பாருங்கள் ஒரு சென்டிமீட்டரை குறிப்பதற்கு நாங்கள் ஐந்து சென்டிமீட்டரை பயன்படுத்துகிறோம் அதை நாங்கள் என்ன செய்கிறோம் உருப்பெருக்கி வரைகிறோம் சரியா மாணவர்களே அந்த சிறிய பொருட்களை நாங்கள் வரையும் போது இவற்றினைத்தான் பயன்படுத்துவோம் பார்ப்போமா மாணவர்களை மேலும் வினாக்களை இங்கே பாருங்கள் ஒரு பிரசினம் ஒரு வினா பாருங்கள் பத்தாவது ஒன்று அஞ்சூறு கணும் அளவிடையில் வரையப்பட்டிருக்கும் ஒரு வரைபடத்தில் பதினைந்து மீட்டர் உண்மை தூரத்தை குறிக்கும் அளவிடை நீளத்தை காண்க அப்ப ஒன்று ஐநூறுக்கு ஏனின் ஒரு சென்டிமீட்டர் குறிப்பது அஞ்சூறு சென்டிமீட்டரை உடனடியாக நீங்கள் எழுத முடியும் விகிதம் ஒன்று அஞ்சூறுக்கு ஏனின் ஒரு சென்டிமீட்டர் அளவிடையானது அஞ்சூறு சென்டிமீட்டர் அளவிடையை குறிக்கின்றது ஆகவே பாருங்கள் ஒரு சென்டிமீட்டர் குறிப்பது ஐந்து மீட்டரை ஏனெனில் ஐந்து மீட்டர் பாருங்கள் மிக இலகுவாக நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் ஆகவே ஐநூறு சென்டிமீட்டரும் ஐந்து மீட்டர் ஆகவே பாருங்கள் இருபது மீட்டர் உண்மை தூரத்தை நாங்கள் குறிக்க வேண்டும் ஐந்து மீட்டர் உண்மை தூரத்தை குறிப்பதற்கு ஒரு சென்டிமீட்டர் பாருங்கள் ஐந்து மீட்டர் உண்மை தூரமெனின் ஒரு சென்டிமீட்டர் அளவிடை தூரம் இப்போது பதினைந்து மீட்டர் உண்மை தூரம் என்னின் எவ்வளவு ஐந்தின் மூன்று மடங்கு மூன்று சென்டிமீட்டர் பாருங்கள் பதினைந்தின் கீழ் ஐந்து மூன்று சென்டிமீட்டர் எவ்வளவு மாணவர்களே அளவிடை நீளம் மூன்று சென்டிமீட்டர் பாருங்கள் ஐந்தின் மூன்று மடங்கு எனும் போது இருபுறமும் நாங்கள் மூன்றின் நாள் பெருக்க முடியும் பெருக்கும் போது இதனை காணலாம் அடுத்து பார்ப்போமா மாணவர்களே உருவில் காட்டப்பட்டிருப்பது செவ்வக வடிவம் மண்டபம் ஒன்றின் உண்மையான நீளங்கள் ஆகும் நீளம் பன்னிரண்டு மீட்டர் அகலம் எட்டு மீட்டர் இதற்கான ஒரு அளவிடை படத்தை வரைக இதற்காக அளவிடையாக நாங்கள் ஒரு சென்டிமீட்டரினால் இரண்டு மீட்டர் குறிக்கும் வகையில் நாங்கள் வரைதல் வேண்டும் ஆகவே உண்மையான நீளத்தை பாருங்கள் பன்னிரண்டு மீட்டர் இரண்டு மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் பன்னிரண்டு மீட்டர் எவ்வளவு பன்னிரண்டின் கீழ் இரண்டு ஆறு சென்டிமீட்டர் அப்ப உண்மை நீளம் ஆறு சென்டிமீட்டர் உண்மையான அகலம் எவ்வளவு மாணவர்களே எட்டு மீட்டர் ஆகையால் எட்டு இரண்டு அவருங்கள் எட்டின் கீழ் இரண்டு நான்கு சென்டிமீட்டர் அப்ப ஆறு சென்டிமீட்டர் நீளமும் நான்கு சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு செவ்வகத்தினை நாங்கள் வரைய போகிறோம் அளவிடக் கேட்ப இந்த செவ்வக காணின்ற அளவிடைக்கேற்ப ஒரு படத்தன்னை வரைய போறோம் அது அளவிடை படம் எனப்படும் பேருங்கள் எவ்வாறு வரைவது என நாங்கள் இப்போது பாருங்கள் ஒவ்வொரு கோணமும் இது செங்கோணம் இந்த செங்குத்துக்களை வரைவதற்கு நாங்கள் பாகை மானியை பயன்படுத்தலாம் அல்லது அந்த மூலை மட்டத்தை பயன்படுத்த முடியும் பேருங்கள் இப்போது நாங்கள் ஆறு சென்டிமீட்டர் நீளமும் நான்கு சென்டிமீட்டர் அகலமும் கொண்டு ஒரு செவ்வக காணியை வரைய வேண்டும் பாருங்கள் அதற்காக முதலில் நேர்விளிம்பை பயன்படுத்தி ஆறு சென்டிமீட்டர் நீளமான ஒரு நேர்கோட்டினை வரைய உள்ளோம் முதலில் பாருங்கள் நீளம் ஆறு சென்டிமீட்டர் பாருங்கள் சென்டிமீட்டர் நீளமான கோட்டினை வரைய வேண்டும் பாருங்கள் செவ்வகத்தின் பக்க நீளம் ஆறு சென்டிமீட்டர் பாருங்கள் ஆறு சென்டிமீட்டர் ஏபி இதற்காக நாங்கள் பாகமானியை பயன்படுத்தலாம் அல்லது மூளை மட்டத்தை பயன்படுத்தி இந்த செங்குத்துக்களை எடுக்கலாம் தொண்ணூறு பாகை மாணவர்களே அப்ப நாங்கள் இந்த மூளை மட்டத்தை பயன்படுத்துவோம் பாருங்கள் மூளை மட்டத்தை பயன்படுத்தும் போது எங்களுக்கு அங்கு நேரடியாக அளவிடைகளை பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள் இப்போது நாங்கள் நான்கு சென்டிமீட்டர் அகலத்தை பெற வேண்டும் பாருங்கள் அகலம் நான்கு சென்டிமீட்டர் பாருங்கள் இதனை கொண்டு அங்காலையும் அகலமும் நான்கு சென்டிமீட்டர் நீங்கள் மூலமட்டத்தை திருப்பி பார்த்தல் வேண்டும் எங்களுக்கு இந்த மூலமட்டம் வந்து மாறாத ஆகையால் நாங்கள் இதனை மில மிக இலகுவாக பெற்று கொண்டுள்ளோம் பாருங்கள் இது நான்கு சென்டிமீட்டர் இதுவும் நான்கு சென்டிமீட்டர் இப்போது நாங்கள் இதனை இணைப்போம் மாணவர்களே எனில் மாணவர்களே இது எங்களுக்கான அந்த செவ்வக காணியின் அளவிடப்படம் இந்த அளவிட படத்தின் நீளம் ஆறு சென்டிமீட்டர் அகலம் நான்கு சென்டிமீட்டர் இந்த செங்குத்துக்களை காண்பதற்கு நாங்கள் இங்கே மூலை மட்டங்களை பயன்படுத்தினோம் அல்லது நாங்கள் பாகமானிகளை பயன்படுத்தி தொண்ணூறு வகையினை பெற்றுக்கொள்ள முடியும் உங்களால் வரைந்து கொள்ள முடியும் தானே மாணவர்களே பாருங்கள் நேர்விளிம்பையும் பென்சிலையும் மூளை மட்டம் அல்லது பாகமானியை பயன்படுத்தி இந்த அளவிட படத்தினை ஆகவே மாணவர்களை பாருங்கள் முதலில் உண்மையான நீளத்தினை கண்டோம் உண்மையான நீளத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அளவிட நீளத்தை கண்டு உண்மையான அகலத்தை கொண்டு நாங்கள் அளவிட அகலத்தையும் கண்டு நாங்கள் இப்போது நேர்விளிம்பு மற்றும் மூலைமட்டம் பென்சில் ஆகியவற்றினை பயன்படுத்தி இந்த அளவிட படத்தினை வரைந்துள்ளோம் இன்னொரு வினாவுக்கு செல்லுவோமா மாணவர்களே பாருங்கள் பன்னிரெண்டாவது வினா பாருங்கள் உருவில் காட்டப்பட்டிருப்பது இருபத்தி நான்கு மீட்டர் நீளமும் பதினெட்டு மீட்டர் அகலமும் கொண்டு ஒரு செவ்வக வடிவ காணியாகும் இதன் அளவிடை படம் ஒன்றை வரைந்து அதனை நான்கு சம பகுதிகளாக பிரிக்கவும் ஆகவே முதலில் நாங்கள் அந்த அளவிடை நீளங்கள் அளவிடை அகலங்கள் என்பவற்றை காண்போம் பாருங்கள் நீளம் இருபத்தி நான்கு மீட்டர் உண்மை நீளம் இரண்டு மீட்டர் குறிப்பது ஒரு சென்டிமீட்டரை ஆகவே உண்மை நீளம் இருபத்தி நான்கு எனின் இருபத்தி நான்கின் கீழ் இரண்டு 12 சென்டிமீட்டர் அகலத்தை பாருங்கள் மாணவர்களே பதினெட்டு மீட்டர் இரண்டு மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் பதினெட்டு மீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர் நீங்கள் தயாரா மாணவர்களே இப்போது நாங்கள் வரைவோமா பாருங்கள் இப்போது நாங்கள் இதன் செவ்வக காணிக்கான அளவிட படத்தினை நாங்கள் இப்போது வரைய உள்ளோம் பாருங்கள் முதலில் பன்னிரண்டு சென்டிமீட்டர் நீளமான ஒரு நேர்கோட்டினை வரைய வேண்டும் அது நீள பகுதியாகும் பேருங்கள் பன்னிரண்டு சென்டிமீட்டர் வைத்து பன்னிரண்டு சென்டிமீட்டரில் நாங்கள் குறித்துள்ளோம் ஆகவே பாருங்கள் இப்போது நீளம் பன்னிரண்டு சென்டிமீட்டர் இப்போது நாங்கள் பாகை மானியை வைத்து நாங்கள் இந்த செங்குத்துக்கோட்டினை நாங்கள் எனில் எங்களுக்கு மிக இலகுவாக இந்த அகலம் பதினெட்டு மீட்டர் அதாவது ஒன்பது சென்டிமீட்டர் அகலங்களை குறித்து கொள்ள முடியும் பாருங்கள் தொண்ணூறு பாகை மிக இலகுவாக எங்களால் அடையாளப்படுத்த முடியும் மாணவர்களே இது தொண்ணூறு பாகை பாருங்கள் அடுத்து அங்கேயும் தொண்ணூறு பாகை பாகமானி அல்லது நேர்விளிம்பை மூளை மட்டத்தை பயன்படுத்தி நாங்கள் இந்த கோணங்களை செங்குத்தை அமைத்துக் கொள்ள முடியும் இப்போது நாங்கள் பாருங்கள் நேர்விளிம்பை பயன்படுத்தி இப்போது நாங்கள் இந்த செங்கு அகலங்களை வரைய போகிறோம் ஒன்பது சென்டிமீட்டர் தேவை எங்களுக்கு ஆகவே வரைகிறோம் மாணவர்களே இப்போது ஒன்பது சென்டிமீட்டரை அளத்தல் வேண்டும் பாருங்கள் மாணவர்களே இப்போது ஒன்பது சென்டிமீட்டரை அளப்போம் ஒன்பது சென்டிமீட்டருக்கு நாங்கள் இதனை நீட்ட வேண்டும் பாருங்கள் ஆகவே பாருங்கள் இப்போது இந்த கோடுகளை நீட்டுவோம் நீங்கள் ஆரம்பத்திலேயே சற்று நீளமாக வரைந்தீர்களெனில் உங்களுக்கு சுலபம் மாணவர்களே இப்போது நாங்கள் இவற்றினை இணைப்போம் இணைத்தோமெனில் எங்களுக்கு மிக இலகுவாக இந்த செவ்வக வடிவான அளவிடை படத்தினை நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ளோம் கொண்டுள்ளோம் பாருங்கள் ஒன்பது பன்னிரண்டு சென்டிமீட்டர் நீளமும் ஒன்பது சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட இந்த செவ்வக வடிவான அளவிடை படத்தினை நாங்கள் வரைந்துள்ளோம் இந்த காணியின் அளவிடையை பாருங்கள் அதற்காக நாங்கள் ஒரு சென்டிமீட்டரினால் இரண்டு மீட்டர் அளவிடை குறிப்பதற்காக பயன்படுத்தியுள்ளோம் இங்கே நாங்கள் செங்குத்துக்களை பாகமானியை பயன்படுத்தி வரைந்தோம் இதற்கு முன்னுள்ள படத்திலே நாங்கள் மூளை மட்டத்தை பயன்படுத்தி வரைந்துள்ளோம் மாணவர்களே சரியா மாணவர்களே உங்களுக்கு விளங்குகிறதா நாங்கள் இப்போது பார்ப்போம் எங்களுடைய பாட புத்தகத்தில் உள்ள உதாரணங்களையும் பயிற்சிகளையும் நீங்கள் தயாரா மாணவர்களே பாட புத்தகத்தை எடுத்துக் இங்கே பாருங்கள் உதாரணம் ஒன்று ஒரு சென்டிமீட்டரின் மூலம் இருநூறு சென்டிமீட்டர் குறிக்கப்பட்டுள்ள ஓர் அளவிடை படத்தில் அளவிடையை ஒரு விகிதமாக தருக மிக இலகு பாருங்கள் ஒரு சென்டிமீட்டரின் மூலம் நாங்கள் இருநூறு சென்டிமீட்டரினை குறித்துள்ளோம் இரண்டுமே ஓர் அழகாக இருப்பதால் சென்டிமீட்டர் அளவிடையில் இருப்பதால் எங்களுக்கு மிக இலகு என்ன செய்தல் முடியும் ஒன்று இருநூறுக்கு என எழுத முடியும் பாரு மிக இலகுவாக நாங்கள் அளவுடைய விகிதமாக எழுதினோம் ஏனெனில் ஒரே அலகுகளை கொண்ட கணியங்களைத்தான் நாங்கள் விகிதமாக எழுதலாம் இரண்டாவது உதாரணத்தை பார்ப்போமா பாருங்கள் இரண்டு சென்டிமீட்டரினால் ஒன்பது மீட்டர் குறிக்கப்பட்டுள்ள ஓர் அளவிடை படத்தில் அளவிடையை விகிதமாக தருக பாருங்கள் இப்போது இரண்டு சென்டிமீட்டரினால் ஒன்பது மீட்டர் ஒன்பது மீட்டர் என்னும் போது நாங்கள் அதை என்னமாக மாற்ற முடியும் அந்த அளவீட்டை சென்டிமீட்டரில் மாற்றுவோம் ஆகவே இரண்டு சென்டிமீட்டரினால் தொள்ளாயிரம் சென்டிமீட்டர் ஏன் ஒரு மீட்டரானது நூறு சென்டிமீட்டர் ஆகவே பாருங்கள் இப்போது இருபுறமும் நாங்கள் இரண்டினால் வகுப்போம் ஆகவே ஒரு சென்டிமீட்டரினால் ஐம்பது சென்டிமீட்டர் ஆகவே ஒன்று நானூற்றி ஐம்பதுக்கு பாருங்கள் இரண்டாவது உதாரணம் மிக இலகுவானது நாங்கள் முதலாவது உதாரணத்தில் ஒரே அலகுகளாக இருந்ததால் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே நாங்கள் என்ன செய்துள்ளோம் இந்த மீட்டரை நாங்கள் சென்டிமீட்டர் அளவடைக்கு மாற்றி பின்னர் நாங்கள் இதனை விகிதமாக எழுதியுள்ளோம் அடுத்து மூன்றாவது உதாரணத்துக்கு செல்லுவோமா பாருங்கள் ஒரு சென்டிமீட்டரினால் இரண்டு மில்லி மீட்டர் குறிக்கப்பட்டுள்ள ஒரு அளவிடை படத்தில் அளவுடையை ஒரு விகிதமாக தருக என கேட்கப்பட்டுள்ளது பாருங்கள் ஒரு சென்டிமீட்டரினால் இரண்டு மில்லி மீட்டர் பாருங்கள் இப்போது இந்த அளவிடைகளை கவனியுங்கள் சென்டிமீட்டர் மில்லி மீட்டர் இதில் எது சிறிய அளவிடை மில்லி மீட்டர் அளவிடை ஆக இந்த மில்லி மீட்டர் அளவிடை இரண்டையும் மாற்றுவோமா ஒரு சென்டிமீட்டர்ல எத்தனை மில்லி மீட்டர் பத்து ஆகவே ஒரு சென்டிமீட்டர் எனும் போது பத்து மில்லி மீட்டரினால் கவனியங்கள் மாணவர்களே பொருத்தமான அளவிடைக்கு மாற்றுதல் வேண்டும் இங்கே சென்டிமீட்டர் அளவடையில் தான் எழுத வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்ப பேரங்கள் இப்போது நாங்கள் இரண்டையும் மில்லி மீட்டர் அளவிடைக்கு மாற்றியுள்ளோம் ஆக பேரங்கள் பத்து பத்து இரண்டுக்கு பேரங்களின் இப்போது இதை எளிய வடிவில் எழுத முடியும் நாங்கள் இருபுறமும் இரண்டினால் வகுக்கும் போது ஐந்து ஒன்றுக்கு பத்து இரண்டுக்கு எனவும் எழுத முடியும் அல்லது ஐந்து ஒன்றுக்கெனவும் எங்களால் குறிப்பிட முடியும் இதுதான் பேருங்கள் ஐந்து அலகுகளால் ஒரு அலகு ஐந்து சென்டிமீட்டர்னால் ஒரு சென்டிமீட்டர் ஐந்து மில்லி மீட்டரினால் ஒரு மில்லி மீட்டர் அதாவது நாங்கள் இந்த சிறிய பொருட்களை நாங்கள் அளவிடைக்கு விரைவதற்காக உருப்பெருக்கம் செய்வோம் அதற்குரிய அளவடைகள் தான் இவை இது வந்து பாருங்கள் உங்களுக்கான மூன்று உதாரணங்கள் ஆகவே நாங்கள் இப்போது எங்களுக்கான முதலாவது பயிற்சிக்கு செல்லுவோம் பாருங்கள் மாணவர்களே பயிற்சி இருபத்தேழு தசம் ஒன்று இந்த இருபத்தேழு தசம் ஒன்று பயிற்சியை கவனியுங்கள் கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கும் உரிய அளவடையை ஒரு விகிதமாக தருக என்பது இந்த இருபத்தேழு தசம் ஒன்று பயிற்சியின் முதலாவது வினா அதிலே முதலாவது பகுதி ஒரு சென்டிமீட்டரினால் இருபது சென்டிமீட்டரை குறிக்கின்றோம் இரண்டும் ஒரே அளவீடு ஆகவே ஒன்று இருபதுக்கு நேரடியாக எழுதலாம் இரண்டாவது வினாவை பாருங்கள் இரண்டு சென்டிமீட்டரினால் எட்டு மீட்டர் ஆகவே முதலில் அழகு மாற்றத்தினை செய்வோம் இரண்டு சென்டிமீட்டரினால் எட்டு மீட்டர் என்னும் போது எண்ணூறு சென்டிமீட்டர் மாணவர்களே ஆகவே ஒரு தான் காணுதல் வேண்டும் சுருக்கினால் ஒரு சென்டிமீட்டரினால் நானூறு சென்டிமீட்டர் ஆகவே ஒன்று நானூறுக்கு ஆகும் ஒன்று நானூறுக்கு ஆகும் சரியா மாணவர்களே இப்போது பேருங்கள் நான்கு சென்டிமீட்டரினால் ஒரு மீட்டர் பேருங்கள் இப்போது மூன்றாவது ஒரு மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டர் நான்கு சென்டிமீட்டரினால் நூறு சென்டிமீட்டர் மாணவர்களே ஆகவே நாங்கள் நான்கினால் வகுத்தோமெனில் ஒரு சென்டிமீட்டரினால் இருபத்தைந்து சென்டிமீட்டர் நூறுக்குள் நான்கு இருபத்தி ஐந்து ஒன்று இருபத்தி ஐந்திற்கு பாருங்கள் முதலாவது வினாவின் முதல் மூன்று பகுதிகளையும் பார்த்துள்ளோம் மேலும் பகுதிகளுக்கு செல்லுவோமா இப்போது பாருங்கள் ஐந்து சென்டிமீட்டரினால் ஒரு மில்லிமீட்டர் மீட்டர் ஆகவே பாருங்கள் ஐந்து சென்டிமீட்டரினால் ஒரு மில்லிமீட்டர் மீட்டர் எனும் போது சிறிய அளவிடைக்கு மாற்றுவோம் ஆகவே ஐம்பது மில்லிமீட்டர் மீட்டர் 1 மில்லிமீட்டர் குறிக்கப்படும் ஆகவே ஐம்பது ஒன்றுக்கு அளவிடை இது இங்கே பாருங்கள் மூன்று சென்டிமீட்டரினால் ஆறு மில்லிமீட்டர் 3 மூன்று சென்டிமீட்டரினால் ஆறு மில்லிமீட்டர் மாணவர்களே சிறிய அளவடை நாங்கள் மில்லி மீட்டருக்கு மாற்றுவோம் முப்பது மில்லி மீட்டரினால் ஆறு மில்லி மீட்டர் என்னும்போது ஆறினால் வகுப்போம் ஐந்து மில்லி மீட்டரினால் ஒரு மில்லி மீட்டர் ஆகவே ஐந்து ஒன்றுக்கு பாருங்கள் மிக இலகுவாக நாங்கள் இந்த ஐந்து வினாக்களையும் அளவிடையை விகிதமாக எழுதியுள்ளோம் ஆகவே மாணவர்களை பாருங்கள் எங்களது முதலாவது பயிற்சியின் முதலாவது வினாவின் ஐந்து வினாக்களை நாங்கள் பார்த்துள்ளோம் அடுத்த எங்களுக்கான இரண்டாவது பயிற்சிக்கு செல்லுவோம் பாருங்கள் மாணவர்களே பயிற்சி இருபத்தேழு தசம் இரண்டு செவ்வக வடிவான ஒரு மண்டபத்தின் நீளம் இருபது மீட்டரும் அகலம் எட்டு மீட்டரும் ஆகும் இது உங்களுக்கான முதலாவது வினா இருபத்தேழு தசம் இரண்டு பயிற்சியின் செவ்வக வடிவான ஒரு மண்டபத்தின் நீளம் இருபது மீட்டரும் அகலம் எட்டு சென்டிமீட்டரும் ஆகும் மண்டபத்தின் கிடைப்படத்தின் உருவை வரைவதற்கு பொருத்தமான ஒரு அளவிடையை விகிதமாக தருக மண்டபத்தின் கிடைப்படத்தின் அளவிடப்படத்தினை வரைக அப்ப முதலில் பாருங்கள் நாங்கள் நீளம் இருபது அகலம் எட்டு எனின் எட்டும் இருபதும் நான்கின் மடங்குகளாதலால் நாங்கள் ஒரு சென்டிமீட்டரினால் நான்கு மீட்டர் குறிப்பிடும் ஒரு அளவடியை தெரிந்தெடுக்கலாம் ஏனெனில் மாணவர்களே இப்ப இருபது மீட்டர் என்னும் போது நீங்கள் ஐந்து மீட்டரினை ஒரு சென்டிமீட்டரால் வகை குறித்தீர்கள் எனில் இந்த எட்டு மீட்டரை குறிப்பது தசமதானத்தில் வரும் ஆகவே நாங்கள் இந்த இருபதும் எட்டும் எந்த ஒரு எண்ணின்ற மடங்கு நான்கின் மடங்கு ஆகவே நாங்கள் என்ன செய்வோம் நான்கு மீட்டரை ஒரு பொது அளவீடாக கொள்ளுவோம் அது ஒரு சென்டிமீட்டரினால் நான்கு மீட்டர் ஆகவே பாருங்கள் ஒரு சென்டிமீட்டரினால் சென்டிமீட்டர் ஆகவே ஒன்று நானூறுக்கு இப்போது பாருங்கள் இரண்டாவது அளவிட படத்தை நாங்கள் வரைய வேண்டும் படத்தின் நீளம் அகலங்களை நாங்கள் முதலில் காணுவோம் பாருங்கள் அளவிடை படத்தின் நீளம் பாருங்கள் நான்கு மீட்டர் தான் ஒரு சென்டிமீட்டரை குறிக்கும் ஆகவே இருபது மீட்டர் எத்தனை மடங்கு ஐந்து மடங்கு ஐந்து சென்டிமீட்டர் அகலம் நான்கு மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் எட்டு மீட்டர் இரண்டு சென்டிமீட்டர் ஆகவே பாருங்கள் ஐந்து சென்டிமீட்டர் நீளமும் இரண்டு சென்டிமீட்டர் அகலமும் கொண்டு ஒரு அளவிடப்படத்தினை நாங்கள் வரைய உள்ளோம் வரையவோமா மாணவர்களே பாருங்கள் இப்போது நேர்விளிம்பை பயன்படுத்தி ஐந்து சென்டிமீட்டர் நீளமான ஒரு நேர்கோட்டினை வரைவோம் பாருங்கள் அதில் ஐந்து சென்டிமீட்டர் அளந்து குறிப்போம் இப்போது பாருங்கள் இது நீளம் ஐந்து சென்டிமீட்டர் அடுத்து நாங்கள் மூலை மட்டத்தினை பயன்படுத்தி செங்குத்தோக நாங்கள் அகலம் இரண்டு சென்டிமீட்டர் அனுப்போம் பாருங்கள் இப்போது நாங்கள் இந்த மூலை மட்டத்தை பயன்படுத்தி இரண்டு சென்டிமீட்டர் அளவீட்டினை பெற்றுக் கொண்டுள்ளோம் ஆகவே வரைவோம் பாருங்கள் அகலம் இரண்டு சென்டிமீட்டர் இரண்டு சென்டிமீட்டர் அடைந்துள்ளோம் அங்கேயும் பாருங்கள் அளவிடையை மூலை மட்டத்துக்கேற்ற வகையில் நாங்கள் இந்த மூலை மட்டத்தை திருப்பி நாங்கள் இப்போது இரண்டு சென்டிமீட்டர் வரைய உள்ளோம் சென்டிமீட்டர் இப்போது நாங்கள் இந்த செவ்வகத்தை பூரணப்படுத்துவோம் போது பொது உங்களுக்கு ஐந்து சென்டிமீட்டர் நீளமும் இரண்டு சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு செவ்வகம் கிடைத்துள்ளது இந்த அளவுடைய நீங்கள் இரு ஒரு சென்டிமீட்டரினால் இரண்டு மீட்டர் குடிக்கும் வகையில் வரைந்திருந்தால் பத்து சென்டிமீட்டர் நீளமும் நான்கு சென்டிமீட்டர் அகலமும் கொண்டு ஒரு செவ்வகம் கிடைத்திருக்கும் இந்த ஐந்து சென்டிமீட்டர் இரண்டு சென்டிமீட்டர் என்பது உங்களுடைய அபியாசக் கோப்பிகளில் வரைவதற்கு பொருத்தமான ஒரு நீளமாகியால் நாங்கள் அதனை தெரிவு செய்துள்ளோம் பாருங்கள் மாணவர்களே இது உங்களுக்கான முதலாவது வினா இரண்டாவது வினாவை பார்ப்போமா சதுர வடிவான ஒரு காணியின் பக்க நீளம் இருபத்தி நான்கு மீட்டர் ஆகும் ஒன்று அறுநூறுக்கு எனும் அளவிடையில் அக்காணியின் அளவிட படத்தினை வரைக அவை பாருங்கள் ஒன்று அறுநூறுக்கு எனும் போது ஒரு சென்டிமீட்டரினால் அறுநூறு சென்டிமீட்டர் குறிக்கப்படும் அதாவது ஒரு சென்டிமீட்டரினால் மீட்டர் வகை குறிக்கப்படும் ஆகவே இந்த காணியின் ஒரு பக்க நீளம் வந்து அளவிட வந்து இருபத்தி நான்கு மீட்டர் எனும்போது எவ்வளவு அளவிட படத்தில் நீளம் நீளம் ஆறு மீட்டர் குறிப்பது ஒரு சென்டிமீட்டர் ஆகவே இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் இருபத்தி நான்கு மீட்டர் குறிப்பது நான்கு சென்டிமீட்டர் ஆகவே நான்கு சென்டிமீட்டர் பக்க நீளம் கொண்ட ஒரு சதுரம் வரைந்தால் போதுமானது பாருங்கள் இப்போது வரைவோம் நாங்கள் இப்போது நான்கு சென்டிமீட்டர் நீளமான பக்க நீளம் கொண்ட ஒரு சதுரத்தினை வரைய வேண்டும் அதற்காக பாருங்கள் இப்போது நான்கு சென்டிமீட்டர் அளவிடையை பெற்று கொண்டுள்ளோம் இப்போது இது நான்கு சென்டிமீட்டர் ஆக எங்களது சதுரத்தின் ஒரு பக்க நிலம் நான்கு சென்டிமீட்டர் ஆகும் பேருங்கள் மூலை மட்டத்தை பயன்படுத்தி மிக இலகுவாக நீங்கள் இதனை விரைந்து கொள்ள முடியும் பாருங்கள் இப்போது அகலமும் நான்கு சென்டிமீட்டர் ஆகவே நாங்கள் நான்கு சென்டிமீட்டரில் விரைந்து கொள்ளுவோம் அடுத்து பாருங்கள் மூளை மட்டத்தை வைத்து இப்போது இங்கே நான்கு சென்டிமீட்டரை பெற்றுக்கொள்வோம் நீங்கள் பாகை மானியை வைத்தும் இந்த அளவு வீடுகளை பெற்றுக் முடியும் மாணவர்களே பாருங்கள் இப்போது இவற்றினை இணைத்துக் கொள்ளுவோம் நீங்கள் நேர்வெளிம்பையும் பென்சிலையும் பயன்படுத்தி இணைத்துக் கொள்ளுங்கள் ஆகிய நாங்கள் இப்போது பாருங்கள் நான்கு சென்டிமீட்டர் பக்க நிலம் கொண்ட ஒரு சதுர காணியின் அளவிட படத்தினே விரைந்துள்ளோம் அளவிடை நீளம் நான்கு சென்டிமீட்டர் உண்மை நிலம் இருபத்தி நான்கு மீட்டர் ஏனெனில் ஒன்று அறுநூறுக்கு என்னும் அளவிடையில் இந்த படமானது வரையப்பட்டுள்ளது சரியா மாணவர்களே அடுத்து மூன்றாவது வினாவுக்கு செல்லுவோம் மூன்றாவது வினாவை பாருங்கள் செவ்வக வடிவிலான ஒரு கட்டடத்தின் நீளம் முப்பது மீட்டரும் அகலம் பதினெட்டு மீட்டரும் ஆகும் கட்டடத்தின் அளவு படத்தை வரைவதற்கு பொருத்தமான அளவுடையை பெற்று கொள்ளுக அடுத்து அளவுடைக்கேற்ப கட்டடத்தின் அளவடை படத்தினை வரைக நீங்கள் பொருத்தமான அளவுடை எனும் போது பாருங்கள் பதினெட்டும் முப்பதும் ஆறின் மடங்குகள் மாணவர்களே ஆகவே நாங்கள் இப்போது நாங்கள் ஒரு மீட்டர் மூன்று மீட்டரை வந்து ஒரு சென்டிமீட்டர் என குறிக்கிறோம் ஏனெனில் எங்களுக்கு கொஞ்சம் பெரிய படமாக வரும் நீங்கள் ஒரு சென்டிமீட்டர்னால் ஆறு மீட்டர் குடிக்குமாறும் படத்தினை வரையலாம் ஆகவே பார்ப்போம் பொருத்தமான ஒரு ஒரு சென்டிமீட்டரினால் மூன்று மீட்டர் ஆக பாருங்கள் ஒரு சென்டிமீட்டரினால் முன்னூறு சென்டிமீட்டர் ஆகவே ஒன்று முன்னூறுக்கு இப்போது பார்ப்போம் அந்த கட்டடத்தின் அளவிட படத்தை விரைவதற்கு அந்த கட்டடத்தின் நீளாகலங்களை நாங்கள் அளவிடை நீளாகலங்களை காணுவோம் அளவிடை படத்தின் நீளம் கூறுங்கள் மாணவர்களே இப்போது நீளம் முப்பது மீட்டர் மூன்று மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் முப்பது ஏனின் மூன்றின் பத்து மடங்கு பத்து சென்டிமீட்டர் அகலம் பேருங்கள் மாணவர்களே பதினெட்டு மீட்டர் மூன்று பதினெட்டு பதினெட்டு ஆறு சென்டிமீட்டர் அகலம் பத்து சென்டிமீட்டர் நீளமும் ஆறு சென்டிமீட்டர் அகலமும் கொண்டு ஒரு செவ்வக வடிவ கட்டடமாகும் பார்ப்போம் வரைவோம் மாணவர்களே முதலில் நாங்கள் பத்து சென்டிமீட்டர் நீளமான படத்தின் நீளாக கட்டடத்தின் நீளாக பக்கம் பத்து சென்டிமீட்டர் நீளமாகும் பாருங்கள் இப்போது அதனை குறிக்கின்றோம் இப்போது பாருங்கள் நாங்கள் அடுத்து அகலம் ஆறு மீட்டர் ஆறு சென்டிமீட்டர் மாணவர்களே பாருங்கள் பூச்சியம் மூலமட்டத்தில் நாங்கள் வைத்து அளந்து கொள்ள முடியும் ஆறு சென்டிமீட்டரினை அளந்து கொள்ளுவோம் அதே போன்று மாணவர்களை பாருங்கள் ஆறு சென்டிமீட்டரை அளந்து கொள்ளுவோம் மிக இலகு வாகனங்களால் அளந்து கொள்ள முடியும் இப்போது நாங்கள் அளவிட படத்தினை பூர்த்தி செய்வோம் இந்த நீள பக்கத்தினை வரைந்து நேர்விளிம்பையும் பென்சிலையும் பயன்படுத்தி விரைந்து கொள்ளுங்கள் மாணவர்களே இப்போது பாருங்கள் நீளம் பத்து சென்டிமீட்டர் அகலம் ஆறு சென்டிமீட்டர் கொண்ட ஒரு செவ்வக வடிவான அளவிட படங்களிடம் பெறப்பட்டுள்ளது பாருங்கள் மாணவர்களே நாங்கள் இப்போது இரண்டாவது பயிற்சியில் உள்ள மூன்று வினாக்களையும் பார்த்துள்ளோம் அடுத்து நாங்கள் சில உதாரணங்களை நோக்குவோம் பாருங்கள் முதலாவது உதாரணத்தை உதாரணம் ஒன்று ஒன்று நானூறுக்கு எனும் அளவிடையில் வரையப்பட்ட ஒரு சதுரத்தின் ஒரு பக்க நீளம் இரண்டு தசம் ஐந்து சென்டிமீட்டர் ஆகும் உண்மையான உருவின் ஒரு பக்க நீளத்தை காண்க அப்ப முதலில் பாருங்கள் இந்த அளவிடையை ஒன்று நானூறுக்கு போது ஒரு சென்டிமீட்டரினால் நானூறு சென்டிமீட்டர் குறிக்கப்படுகின்றது அதாவது ஒரு சென்டிமீட்டரினால் நான்கு மீட்டர் குறிக்கப்படுகிறது ஆகவே பாருங்கள் அளவிடை நிலம் இரண்டு தசம் ஐந்து சென்டிமீட்டர் எனின் இரண்டு தசம் ஐந்து சென்டிமீட்டர் எவ்வளவு நான்கு தர இரண்டு தசம் ஐந்து மீட்டர் பாருங்கள் ஐந்து இருபது இரண்டு மீதி நால் ரெண்டு எட்டும் இரண்டும் பத்து பத்து மீட்டர் ஆகவே உருவின் பக்க நீளம் பத்து மீட்டர் ஆகும் எவ்வளவு மாணவர்களே பத்து மீட்டர் பாருங்கள் மிக இலகுவாக நாங்கள் இதனை இனம் கண்டுள்ளோம் ஒரு மீ சென்டிமீட்டரினால் நான்கு மீட்டர் எனும் போது இரண்டு தசம் ஐந்து சென்டிமீட்டரின்னால் அது பத்து மீட்டர் ஆகும் இது உங்களுக்கான உதாரணம் ஒன்று இரண்டாவது உதாரணத்தை பார்ப்போம் உதாரணம் இரண்டு ஒன்று பத்தாயிரத்துக்கு எனும் அளவிடையில் வரையப்பட்டுள்ள படத்தில் ஒரு கிலோமீட்டர் உண்மை நீளம் குறிக்கும் அளவிடை நீளம் யாது அவை முதலில் அளவிடை விகிதமாக தரப்பட்டுள்ளது ஒன்று பத்தாயிரத்திற்கு ஆகவே ஒரு சென்டிமீட்டரினால் பாருங்கள் பத்தாயிரம் சென்டிமீட்டர் வகை குறிக்கப்பட்டுள்ளது ஆகவே பத்தாயிரம் சென்டிமீட்டர் எனும் அதை நாங்கள் மீட்டருக்கு மாற்றினோம் எனில் பாருங்கள் நூறால் வகுப்போம் நூறு மீட்டர் ஆனால் தரப்பட்டுள்ள அளவடு ஆனது கிலோமீட்டர்களில் தரப்பட்டுள்ளது அது நூறு மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் எனின் ஒரு கிலோமீட்டரா ஆண்டால் எவ்வளவு என்னென்று காண முடியும் நாங்கள் இதை கிலோமீ ஒன்றில் கிலோமீட்டருக்கு நாங்கள் மாற்ற முடியும் அல்லது நாங்கள் அதனை மீட்டர் அளவிடைக்கு மாற்ற முடியும் பாருங்கள் நாங்கள் மீட்டர் எனின் ஒரு சென்டிமீட்டர் ஆகவே ஒரு கிலோமீட்டர் எனின் பாருங்கள் ஒரு கிலோமீட்டர் எனின் அதை யிர மீட்டர்கள் ஆயிரம் மீட்டர் எணின் எவ்வளவு மாணவர்களே நூறு எணின் ஒரு சென்டிமீட்டர் ஆயிரம் எணின் ஆயிரத்தின் கீழ் நூறு பத்து சென்டிமீட்டர் அல்லது மாணவர்களே நாங்கள் இதனை நூறு மீட்டர் என்பது பூஜ்ஜியம் தசம் ஒரு கிலோமீட்டர் பூஜ்யம் தசம் ஒரு கிலோமீட்டர் ஆனது ஒரு சென்டிமீட்டர் எனின் ஒரு கிலோ ஆனது பாருங்கள் பூஜ்ஜியம் தசம் ஒன்றின் பத்து மடங்கு பத்து சென்டிமீட்டர் நாங்கள் கிலோமீட்டர் அளவிடையிலும் நாங்கள் காண முடியும் அதனை மீட்டர் அளவிடையிலும் நாங்கள் இங்கே மாற்றி காண முடியும் மாணவர்களே நீங்கள் எது பொருத்தமான அளவு உங்களுக்கு எது இலகுவாக உள்ளதோ அதன்படி நீங்கள் மாற்றி செய்து கொள்ளுங்கள் பாருங்கள் மாணவர்களே நாங்கள் இந்த இரண்டு உதாரணங்களையும் நோக்கினோம் அடுத்து நாங்கள் இருபத்தேழு தசம் மூன்று பயிற்சியை பார்ப்போம் பாருங்கள் மாணவர்களே இருபத்தேழு தசம் மூன்று அதன் முதலாவது வினா அளவிடை இருநூறுக்கு என தரப்பட்டுள்ள ஒரு தேசப்படத்தில் முதலாவது பகுதி மூன்று சென்டிமீட்டரின் மூலம் குறிக்கப்பட்டுள்ள நீளத்துக்குரிய உண்மை நீளத்தை சென்டிமீட்டரின் மூலம் குறிக்கப்பட்டுள்ள நீளத்துக்குரிய உண்மை நீளத்தை காண்க ஆறு மீட்டர் உண்மையான நீளத்தை காட்டுவதற்கு தேசப்படத்தில் எவ்வளவு தூரத்தை எடுக்க வேண்டும் முதலாவது பாருங்கள் ஒன்று இருநூறுக்கு எனில் ஒரு சென்டிமீட்டரானது பாருங்கள் இருநூறு சென்டிமீட்டரை குறிக்கும் ஆகவே ஒரு சென்டிமீட்டரினால் வகை குறிப்படுவது இரண்டு மீட்டர் உண்மை நிலம் உண்மை நிலம் இரண்டு மீட்டரை நாங்கள் ஒரு சென்டிமீட்டரினால் வகை குறித்துள்ளோம் ஆகவே மூன்று சென்டிமீட்டர் எனும் போது மூன்று தர இரண்டு மீட்டர் ஆறு மீட்டர் அடுத்து பாருங்கள் ஐந்து சென்டிமீட்டர் என்போது ஒரு சென்டிமீட்டர் இரண்டு மீட்டரை குறிக்கும் ஆகவே ஐந்து சென்டிமீட்டரும் பாருங்கள் ஐந்து தர இரண்டு மீட்டர் உண்மை நீளம் பத்து மீட்டர் மிக இலகுவான ஒரு வினா அடுத்து பாருங்கள் ஆறு மீட்டர் உண்மை நீளம் எனின் இரண்டு மீட்டர் உண்மை எனின் இரண்டு மீட்டர் உண்மை நிலம் எனின் அதற்குரிய அளவுடை நீளம் ஒரு சென்டிமீட்டர் மாணவர்களே ஆகவே ஆறு மீட்டர் எனின் ஆறிற்குள் எத்தனை இரண்டுகள் உண்டு மூன்று ஆகவே மூன்று சென்டிமீட்டர் பாருங்கள் முதலாவது வினாவும் மூன்றாவது வினாவும் ஒரு நோக்கத்தை கொண்டோய் பாருங்கள் அங்கே மூன்று சென்டிமீட்டர்னால் ஆறு மீட்டர் இங்கு ஆறு மீட்டர்னால் மூன்று சென்டிமீட்டர் இரண்டும் கேள்வியிலிருந்து வினாவிலிருந்து விடையும் விடையிலிருந்து வினாவை நீங்கள் இனங்கண்டு கொண்டுிறீர்கள் சரியமானவர்களே மேலும் பார்ப்போம் இரண்டாவது வினாவுக்கு வந்துள்ளோம் ஒன்று இருநூறாயிரத்துக்கு எனும் அளவிடையில் வரையப்பட்டுள்ளது ஒரு தேசப்படம் வந்து ஒன்று இருநூறாயிரத்துக்கு எனும் அளவிடையில் வரையப்பட்டுள்ளது ஏழு சென்டிமீட்டர் இடை தூரத்தில் காணப்படும் இரண்டு நகரங்களுக்கு இடையிலான உண்மையான தூரத்தை காண வேண்டும் ஆகவே ஒன்று இருநூறாயிரம் எனில் ஒரு சென்டிமீட்டரினால் இருநூறாயிரம் மீ சென்டிமீட்டர் ஆகவே ஒரு சென்டிமீட்டரினால் இரண்டாயிரம் மீட்டர் இரண்டாயிரம் மீட்டர் என்னும் போது அது இரண்டு கிலோமீட்டர் சரியமானவர்களே இப்போது ஏழு சென்டிமீட்டர் எனின் ஏழு தர இரண்டு கிலோமீட்டர் பதினான்கு கிலோமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு கிலோமீட்டரை குறிக்குது ஆகவே ஏழு சென்டிமீட்டர் பதினான்கு கிலோமீட்டர் குறிக்கும் இரண்டு நகரங்களுக்கு இடையேயான உண்மையான தூரம் நூற்றி நாற்பத்தி மூன்று கிலோமீட்டரின் அளவிடை நீளம் பாருங்கள் இரண்டு கிலோமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் பாருங்கள் இரண்டு கிலோமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் ஆகவே நூற்றி நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் பேங்கள் மாணவர்களே நூற்று நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் எனின் எவ்வளவு நூற்றி நாற்பத்தி மூன்றுக்குள் எத்தனை இரண்டு ஆகவே அது எழுபத்தி ஒன்று தசம் ஐந்து சென்டிமீட்டர் பேரங்கள் மிக இலகுவாக நாங்கள் இப்போது எழுபத்தொன்று தசம் ஐந்து சென்டிமீட்டர் என்பதை இனம் கண்டுள்ளவேன் இரண்டு கிலோமீட்டர் ஒரு சென்டிமீட்டரை குறிக்கின்றது ஆகவே நூற்றி நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் எனின் அது எழுபத்தொன்று தசம் ஐந்து சென்டிமீட்டர் இந்த அளவடைப்படத்தில் ஒரு கிலோமீட்டர் காட்டப்படும் ஒரு சென்டிமீட்டர் ஆகவே ஒரு கிலோமீட்டர் குறிப்பது ஒன்றின் கீழ் இரண்டு சென்டிமீட்டர் அதாவது பூஜ்யம் தசம் ஐந்து சென்டிமீட்டர் பூஜ்யம் ஐந்து சென்டிமீட்டரினால் குறிக்கப்படும் ஒரு கிலோமீட்டர் சரியானவர்களே மிக இலகுவான வினாவல்லவா மூன்றாவது வினாவுக்கு செல்லுவோமா மூன்றாவது வினாவை கவனியுங்கள் ஒரு பாடசாலையில் உள்ள மாடி கட்டணம் ஒன்றின் தளத்தின் அளவிடை படம் கீழே தரப்பட்டுள்ளது இக்கிடைப்படமானது மூன்று வகுப்பறைகளையும் ஒரு நூலகத்தையும் ஒரு விராந்தையையும் கொண்டுள்ளது இதன் அளவிடை ஒன்று இருநூறுக்கு ஆகும் பாருங்கள் மூன்று வகுப்பறைகள் ஒரு நூலகம் ஒரு விராந்தை ஒரு வகுப்பறையின் நீளம் கம் அகலம் என்பவற்றை மீட்டரில் தருக எங்களுக்கு தரப்பட்ட அளவிடை ஒன்று இருநூறுக்கு ஆகவே ஒரு சென்டிமீட்டரினால் இருநூறு சென்டிமீட்டர் ஆகவே ஒரு சென்டிமீட்டரினால் இரண்டு மீட்டர் ஆகவே இப்போது பாருங்கள் வகுப்பறையின் நீளம் அகலம் என்பன இரண்டுமே சமன் இரண்டு சென்டிமீட்டர் ஆகையால் இரண்டு சென்டிமீட்டரினால் தூரங்கள் இரண்டு தர இரண்டு நான்கு மீட்டர் ஆகவே வகுப்பறையின் நீள அகலங்கள் சமனாகையால் அது ஒரு சதுர வடிவாகையால் வகுப்பறையின் நீளம் நான்கு மீட்டர் ஆகும் சரியமானவர்களே இது உங்களுக்கான முதலாவது பகுதி இரண்டாவது பகுதிக்கு பார்ப்போம் வகுப்பறையின் பரப்பளவு யாது வகுப்பறையின் பல பரப்பளவு பாருங்கள் நீளம் நான்கு மீட்டர் எனும் போது அதன் பரப்பளவு நீளம் தர நீளம் ஏனெனில் இது ஒரு சதுர வடிவானது ஆகவே நான்கு தர நான்கு பதினாறு சதுர மீட்டர் நூலகத்தின் பரப்பளவு நூலகத்தை பார்ப்போம் மாணவர்களே நூலகத்தை பாருங்கள் ஐந்து சென்டிமீட்டர் நீளம் அகலம் இரண்டு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் இரண்டு மீட்டரை குறிக்கின்றது ஆகவே இரண்டு சென்டிமீட்டர் நான்கு மீட்டரையும் ஐந்து சென்டிமீட்டர் ஐ இரண்டு பத்து மீட்டர் அவை பாருங்கள் நூலகத்தின் நீளம் பத்து மீட்டர் அகலம் நான்கு மீட்டர் அவை இது நீளம் இது அகலம் அதன் பரப்பளவு நீளம் தர அகலம் பத்து தர நான்கு நாற்பது சதுர மீட்டர் பாருங்கள் மிக இலகுவாக நாங்கள் அதனை கண்டுள்ள ஒரு சென்டிமீட்டர் இரண்டு மீட்டரை குறிக்கும் நூலகத்தின் நீளம் ஐந்து சென்டிமீட்டர் மாணவர்களே ஆகவே ஐந்து எணின் ஐ இரண்டு பத்து விராந்தையின் பரப்பளவு விராந்தையின் பரப்பளவை காண வேண்டுமெனில் விராந்தையின் நீளம் சொல்லுங்கள் இரண்டும் இரண்டும் நான்கும் இரண்டும் ஆறும் ஐந்தும் பதினொன்று அகலம் பூஜ்ஜியம் தசம் ஐந்து அவ்வளோ பாருங்கள் விராந்தையின் நீளம் பதினொன்று தர இரண்டு மீட்டர் இருபத்தி இரண்டு மீட்டர் அகலம் பூஜ்யம் தசம் ஐந்து தர இரண்டு ஆகவே ஒரு மீட்டர் ஆகவே விராந்தையின் பரப்பளவு நீளம் தர அகலம் இருபத்தி இரண்டு சதுர மீட்டர் பாருங்கள் நீளம் தர அகலம் மிக இலகுவாக நாங்கள் உண்மை நீள அகலங்களை காண்பதன் மூலம் அவற்றின் பரப்புகளை மிக இலகுவாக கண்டுபிடித்துள்ளோம் இது உங்களுக்கான மூன்றாவது வினா அடுத்த வினாவுக்கு செல்லுவோம் நான்காவது வினாவுக்கு இப்போது வந்துள்ளோம் மாணவர்களை பாருங்கள் இப்போது இந்த நான்காவது வினாவை கவனியுங்கள் ஒரு வீட்டின் கிடைப்படம் உருவில் தரப்பட்டுள்ளது அளவிடை ஒன்று இருநூறுக்கு ஆகும் ஒன்று இருநூறுக்கு எனில் ஒரு சென்டிமீட்டரினால் இருநூறு சென்டிமீட்டர் ஆகவே ஒரு சென்டிமீட்டர் குறிப்பது இரண்டு மீட்டரினை கதவு டி உண்மை அகலம் யாது கதவு டி ஒன் டி ஒன்னின் உண்மை அகலம் என்னும் போது அங்கு பூஜ்யம் தசம் ஐந்து சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் இரண்டு மீட்டரை குறைக்கின்றது பாருங்கள் ஒரு சென்டிமீட்டர் இரண்டு மீட்டரை மின் பூஜ்ஜியம் தசம் ஐந்து சென்டிமீட்டர் எவ்வளவு இரண்டு தசம் ஐந்து ஆகவே இது ஒன்று தசம் பூஜ்ஜியம் மீட்டர் ஒரு மீட்டர் உண்மை அகலம் ஒரு மீட்டர் இந்த கதவின் உண்மை அகலம் ஒரு மீட்டர் என்ன டபுள்யூ ஒன்னின் உண்மை நீளம் யாது டபுள்யூ ஒன் பாருங்கள் பூஜ்யம் தசம் ஏழு சென்டிமீட்டர் ஆகவே பாருங்கள் பூஜ்ஜியம் தசம் ஏழு தர இரண்டு மீட்டர் ஏழு இரண்டு ஆகிய ஒன்று மீட்டர் மிக இலகுவாக ஏன் ஒரு சென்டிமீட்டர் குறிப்பது இரண்டு மீட்டரை ஆகிய பூஜ்யம் தசம் ஏழு மீட்டர் ஏழு சென்டிமீட்டர் அளவு ஒன்று நான்கு மீட்டரை இது உங்களுக்கான முதல் இரண்டு பகுதிகளும் அடுத்து இப்போது பாருங்கள் மூன்றாவது பகுதி படுக்கை அறையின் உண்மை நீள அகலம் ஆகியவற்றை கண்டு அறையின் பரப்பளவை காண்க இப்போது பாருங்கள் படுக்கை அறையின்ற உண்மை நீள அகலம் நீளம் இரண்டு தசம் ஐந்து சென்டிமீட்டர் அகலம் இரண்டு சென்டிமீட்டர் எனின் உண்மை நீளத்தை முதலில் காணுவோம் இரண்டு தசம் ஐந்து தர இரண்டு மீட்டர் ஏனெனில் ஒரு சென்டிமீட்டர் குறிப்பது இரண்டு மீட்டர் என்னும் அளவிடையில் தான் இது வரையப்பட்டுள்ளது அவை பாருங்கள் இது ஐந்து தசம் பூஜ்ஜியம் மீட்டர் அகலத்தை காணும் உண்மை அகலம் பாருங்கள் இரண்டு சென்டிமீட்டர் அப்ப இரண்டு தர இரண்டு மீட்டர் நான்கு மீட்டர் ஆகவே படுக்கை அறையின் பரப்பளவு பாருங்கள் மிக இலகுவாக ஐந்து தர நான்கு இருபது சதுர மீட்டர் இருபது சதுர மீட்டர் ஆகும் பாருங்கள் உண்மை நீள அகலங்களை கொண்டு நாங்கள் இந்த படுக்கையறையின் பரப்பளவினை கண்டுள்ளோம் அடுத்து பார்ப்போம் மாணவர்களே வரவேற்பறையின் பரப்பளவை காண்க வரவேற்பறையின் பரப்பளவை காண்பதற்கு பாருங்கள் மாணவர்களே வரவேற்பறையின் அகலம் தெரியும் இந்த நீளம் எங்களுக்கு தரப்படவில்லை ஏனெனில் மாணவர்களே இங்கே பாருங்கள் இது மூன்று தசம் ஐந்து சென்டிமீட்டர் இவ்வளவும் இரண்டு தசம் ஐந்து மீதி எங்களுக்கு தெரியாது இந்த சமையலறையின் அகலம் அல்லது இந்த மொத்த நீளம் எங்களுக்கு தரப்பட்டிருத்தல் வேண்டும் அது தரப்படாததால் நாங்கள் இப்போது இந்த சமையலறையின் அகலத்தை நாங்கள் எடுக்கின்றோம் ஒன்று தசம் ஐந்து சென்டிமீட்டர் என ஆகவே இது இவ்வளவும் ஒன்று தசம் ஐந்து சென்டிமீட்டர் ஆகும் பாருங்கள் இது இந்த அளவீடு எங்களுக்கு தரப்படவில்லை நாங்கள் இதனை ஒன்று தசம் ஐந்து சென்டிமீட்டர் என எடுத்துக்கொள்கிறோம் இது அந்த சமையலறையின் அகலம் ஆகவே இதிலிருந்து நாங்கள் சொல்ல முடியும் இந்த வரவேற்பறையின் நீளம் இரண்டு தசம் ஐந்து சக ஒன்று தசம் ஐந்து நான்கு சென்டிமீட்டர் அகலம் மூன்று தசம் ஐந்து சென்டிமீட்டர் பார்ப்போம் வரவேற்பறையின் பரப்பளவு ஆகவே அதன் உண்மை நீள அகலங்களை காணுவோம் உண்மை நீளம் மாணவர்களே நான்கு சென்டிமீட்டரில் நான்கு தர இரண்டு மீட்டர் எட்டு மீட்டர் அகலம் மூன்று தசம் ஐந்து தர இரண்டு மீட்டர் ஆகவே பாருங்கள் ஏழு தசம் பூஜ்ஜியம் மீட்டர் ஏழு மீட்டர் ஆகவே இதன் பரப்பளவு மாணவர்களை பாருங்கள் பரப்பளவு எட்டு தர ஏழு எண்ணேழு ஐம்பத்தாறு சதுர மீட்டர் ஆகும் எண்ணேழு ஐம்பத்தி ஆறு சதுர மீட்டர் ஆகும் இப்போது பாருங்கள் இது உங்களுக்கான நான்காவது பகுதி ஐந்தாவது பகுதிக்கு வருவோம் வரவேற்பறைக்கு தரையோடுகளை பதிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கென ஒரு பக்க நீளம் ஐம்பது சென்டிமீட்டர் ஆகவுடைய சதுர வடிவிலான தரையோடுகள் தேவைப்படும் பாருங்கள் பக்க நீளம் ஐம்பது சென்டிமீட்டர் நின் நாங்கள் ஒவ்வொரு சது தரையோடுகளாக எத்தனை பதிக்க முடியும் அகல பக்கமாக நீளப்பக்கமாக என காணுவோம் இப்போது இதன் நீளம் எட்டு மீட்டர் ஆகவே எண்ணூறு சென்டிமீட்டர் സെന്റിമീറ്റർ ീറ്റർ തരയോട് അപ്പൊ ഇത് നാല് സെന്റിമീറ്റർ നീളം എനിക്ക് അത് എട്ട് മീറ്റർ അളവിടെ നീളം ഉണ്ടം വന്ന് എട്ട് മീറ്റർ എട്ട് മീറ്റർ എങ്ങനെയ തരയോട്ട് അകലം ഐമ്പത് സെന്റിമീറ്റർ ஆகவே நாங்கள் இப்போது எட்டு செ மீட்டரை ஐம்பது சென்டிமீட்டர்கள் எத்தனை உண்டு என காண வேண்டும் எட்டு மீட்டரில் எத்தனை ஐம்பதுகள் உண்டு சென்டிமீட்டர்களில் ஆக எட்டு மீட்டரைனில் எண்ணூறு சென்டிமீட்டர் அதனை ஐம்பதால் வகுப்போம் பாருங்கள் இப்போது ஐயொண்டு ஐந்து மூன்று மீதி ஐயாறு முப்பது ஆகவே நீளப்பக்கமாக பதினாறு தரையோடுகள் தரை ஓடுகள் அதேபோல் அகலப்பக்கமாக பார்ப்போம் அகல பக்கமாக ஏழு மீட்டருக்குள் எத்தனை ஐம்பது சென்டிமீட்டர்கள் உண்டு என காணுவோம் பாருங்கள் ஏழு மீட்டர் அகல பக்கமாக எழுநூறின் கீழ் ஐம்பது எல்லாவற்றையும் நாங்கள் ஒரே அளவீடாக மாற்றுகிறோம் சென்டிமீட்டர் அளவீடை ஐயொன்று ஐந்து இருபதிற்குள் நான்கு பதினான்கு தரையோடுகள் ஆகவே தேவையான தரையோடுகள் அக நீல பக்கமாக பதினாறு அகலப்பக்கமாக பதினான்கு என மொத்தம் பதினாறு தர பதினான்கு ஆகவே தேவையான தரையோடுகள்

முன்னூற்றி இருபத்தி நான்கு தரையோடுகள் தேவைப்படும் இது உங்களுக்கான நான்காவது வினாவின் ஐந்தாவது பகுதிக்குரிய விடையாகும் ஆகவே மாணவர்களை பாருங்கள் நாங்கள் இதுவரை அளவிடை படங்கள் எனும் படத்தினை பார்த்துள்ளோம் இந்த அளவிடை படங்கள் என்னும் போது அளவிடை என்றால் என்ன என்பதையும் அளவிடையை ஏற்பாது எவ்வாறு நாங்கள் கணிப்பதெனவும் அளவிடை நீளத்தை கொண்டு உண்மை நீளத்தை எவ்வாறு கணிக்கலாம் எனவும் கண்டு அளவிடை படங்களை எவ்வாறு வரைவோம் எனவும் அந்த அளவிடை படங்களை வைத்துக் கொண்டு எவ்வாறு நாங்கள் இந்த பிரசினங்களை தீர்க்க முடியும் எனவும் பார்த்துள்ளோம் ஆகவே இதுவரை கற்றவற்றினை ஒரு சிறு பொழிப்பாக நோக்குவோம் பாருங்கள் மாணவர்களே பொழிப்பு ஒரு வடிவத்தின் அளவிடை படம் ஒன்றை வரையும் போது வடிவத்தின் பருமனுக்கேற்ற தேவையானவாறு உரிய அளவிடையை ஒரே விகிதத்தில் சிறிதாக்கி அல்லது பெரிதாக்கி அவ்வடிவம் பெறப்படும் இதுவே அளவிடை படம் எனப்படும் ஓர் அளவடை படத்தில் அளவிடை என்பதால் கருதப்படுவது அளவிட படத்தில் ஓர் அழகு நீளத்தினால் குறிக்கப்படும் உண்மையான நீளமாகும் பாருங்கள் ஓர் அளவிடை படத்தில் அளவிடை என்பதால் கருதப்படுவது அளவிட படத்தில் ஒரு அழகு நீளத்தினால் குறிக்கப்படும் உண்மையான தான் நாங்கள் அளவிடை நீளம் என கூறுவோம் பாருங்கள் இப்போது நாங்கள் அளவிடை படத்தினை நாங்கள் இதுவரை கற்றுள்ளோம் ஆகவே மாணவர்களை நீங்கள் உங்கள் வீட்டின் அளவிடை படத்தை ஓர் அளவிடைக்கேற்ப விரைந்து அதன் ஒவ்வொரு உங்களது அறைகளினதும் பரப்பளவுகளை நீங்கள் காணுங்கள் அது உங்களுக்கான பயிற்சியாகும் எங்கே செய்து பாருங்கள் பார்ப்போம் ஆகவே நாங்கள் அதற்காக நீங்கள் இதை மீண்டும் ஒருமுறை முறை பார்த்து கொண்டுங்கள்